நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். நம்முடைய அரசியல் வெட்டி பேச்சில் எத்தனையோ கருத்துக்களை வெட்டியாக பேசியிருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு கருத்தை பற்றி தான் பேசலாங்கிறதுக்காக தான் அந்த பதிவு. நம்மளோட இணைஞ்சிருக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் தங்கவேல் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அண்ணன் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்தை பற்றி உங்களை டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, எத்தனையோ கருத்துக்களை வந்து அரசியல் தலைவர்கள் சொல்கிறாங்க. ஒரு கட்சி இன்னொரு கட்சி மேலே குறை சொல்லுது, அந்த கட்சியினுடைய கொள்கைகளில் குறை சொல்லுது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. பொதுமக்களும் அதை ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி போயிடுறாங்க. ஓட்டு போடும்போது அவங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. ஆனால் இந்த பொதுமக்களை யாருமே குறை சொல்கிறது இல்லை, தேர்தல் நடத்துகிற தேர்தல் அரசாங்கத்தை யாருமே குறை சொல்கிறது இல்லைங்கிறது என்னுடைய மன ஆதங்கமாக இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேசுகிறேன், டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறேன். அரசியல் வெட்டி பேச்சு என்ற தலைப்பில் ஒரு அரியதொரு தருணத்தை இதாக எதை நாம் வெட்டியாக பயன்படுத்துகிறோமோ, எந்த பொழுதை வெட்டியாக கழிக்கிறோம் என்று அடையாளப்படுத்துகிற இந்த அரியதொரு தருணத்தை மனமுகர்ந்து வரவேற்கிறேன். இதில் கலந்து கொள்வதில் பெருமைப்படுகிறேன். அதாவது நீங்கள் கேட்டீங்க, மக்களை வந்து யாருமே கேள்வி கேட்கறதில்ல, மக்களை யாரும் பேசுகிறது. தமிழக அரசியலில் பொது மேடையில் மக்களை நேரடியாக குற்றம் சாட்டி அவர்களை சாடி பேசியதைய முதல் வரலாறு பெரியார் அவர்களுக்கு உண்டு. வந்து மக்கள் வந்து மூடத்தனமாக இருக்கிறதையோ திண்டாமல் இருக்கிறதையோ சாதி ஒழிப்பை பேசுறதுலையோ அதை வந்து வெளிப்படையாக பேசிய நம்ம பெரியாரை ஏற்கிறோம் ஏற்கலை, ஆனால் வரலாறு இது காட்டுது. நமக்கு அடுத்த ஒரு தலை, அடுத்த ஒரு ஒரு 25 நூற்றாண்டுகளில், அடுத்த நூற்றாண்டில் பொது மேடையில் மக்களை உரிமையோடு திட்டக்கூடிய ஒரே ஒரு அடையாளம் படணும் என்னன்னு சிந்தனை மட்டும்தான். எந்த மாதிரி விஷயங்களை திட்டிருப்பாரு அப்படிங்கிறத எனக்கு ஒரு கொஞ்சம் அது எப்படித்தான் அதிமுக திமுக திராவிட கட்சிகள் மாறி மாறி ஓட்டு போட்ட பணத்தை வாங்கி கொண்டு குடியார்களுக்கு இந்த மண்ணை ஏக்கிறவங்களுக்கு கொள்ளையடிக்கணும் வாக்கு போட்டேங்கிறது அரசியல் ரீதியாக வைக்கிறார். அதுக்காண்டி தனிப்பட்ட முறையில் நீங்கள் சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க, சைத்தான்னு சொன்னது பெரிய தமிழர்களுக்கு அது வந்து உரிமையோடு திட்டுவது, மக்களை தான் திட்டுவது. சரி, அப்படித்தான் பார்க்கணும். அதுபோல் எந்த இடத்தில் மக்களுடைய தவறை சுட்டிக்காட்ட வேண்டுமோ அதை தாயுள்ளத்தோடு, பேரன்போடு, அண்ணன் என்ற உரிமையோடு, பிள்ளை என்ற உறவோடு, அண்ணன் தம்பி என்ற உணர்வோடு அதை பதிவு செய்கிறார். அது அது அதுவே இருக்கக்கூடிய இப்போ பொதுமக்களை நாம் சொல்லக்கூடிய இடத்துல சொல்லி. ஆனால் இதுக்கு பின்பாக இருக்கிற இந்த அரசியலையும் நீங்கள் பார்க்கணும். நாம் மக்கள் வந்து, என் மக்கள் ஆகச்சிறந்த இந்த ஜனநாயகவாதிகள், அவங்க வந்து தங்க தாமலத்தில் அதை தாங்கணும். ஏன்னா எது ஒரே ஒரு விடயம் தான், என்னை தனிப்பட்ட கருத்தாக சொல்கிறேன், ஜெயலலிதாவையும் கருணாநிதியையும் ஓட்டு போட்டு முதல்வர் ஆக்கியது போல என் மக்கள் அறிவார்ந்த மக்கள் யாரையும் பார்க்க முடியாது. அவர்கள் அவரவு மோசமானவர்கள், அவர் சாதி எண்ணம் கொண்டவர்கள், அறிவில்லாதவர்கள், காட்டு முராண்டிகள், இப்படியெல்லாம் இருக்கிறவர்கள் எப்படி ஜெயலலிதா கருணாநிதியை ஓட்டு போட்டு முதலமைச்சர் இருப்பாங்க? அவங்களுக்கு ஒரு என்னன்னா ஒரு நேசம், ஒரு அளவு கடந்த பாசம். ஜெயலலிதா யாரே இருந்திருந்தாலும் கூட முதலமைச்சர் அளிக்கிறாங்க, ஒரு நம்பிக்கை. கருணாநிதி இங்கிருந்து பழைக்கு வந்தார்னு அவங்களுக்கு தெரியும், கதை வசனம் எழுதினார்னு தெரியும், ஆனாலும் ஒரு நம்பிக்கை, ஒரு பேரன்பு, ஒரு ஒரு ஆதரவு கொடுத்துறார். ஆனால் இந்த தலைவர் பெருமக்கள் தான் என் மக்களை ஏய்த்து பிழைத்து அவர்களை வந்து பிழையாக்கி அவர்களை இந்த நடுத்தருவில் நாசமாக்கியது இந்த தலைவர் பெருமக்கள். இந்த தலைவர் தான் பிரச்சனை நினைக்கிறேன் நிச்சயமா. ஆனால் நான் நினைக்கிறேன் மக்கள் தான் பிரச்சனை நினைக்கிறேன். இல்லை மக்கள் பிரச்சனைனா நீங்கள் பாருங்கள், மக்கள் வந்து நீங்கள் ஓட்டு போடணும் அப்படிங்க, நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சவங்களை பற்றி பேசுகிறீங்க. நான் ஒரு தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் இருக்கிறதா ஒரு கணக்கு எடுக்கணும்னு ஒரு சராசரியாக. இந்த 2 லட்சம் பேரில் ஜெயித்தவங்க, தோத்தவங்க, நோட்டாவில் ஓட்டு போட்டவங்க, தேர்தலில் போட்டிட்டவங்க, இப்படி கூட்டி கழித்து பார்த்துக்கிட்டே வந்து வச்சவங்களேன், ஒவ்வொரு தொகுதிக்கும் சராசரியாக 30,000-40,000 பேர் ஓட்டே போடாமல் இருக்கிறேன். இந்த 30,000-40,000ங்கிற சின்ன நம்பர் இல்லை, பெரிய நம்பர். இன்றைக்கி வந்து ஒரு எம்எல்ஏ, இப்போ உதாரணத்துக்கு தான் தென்காசி தொகுதி எடுத்துக்கிடுமே, ஒரு 250-300 ஓட்டில் தான் 2 தடவை போன தடவை காங்கிரஸ் தோத்துது, இப்போ காங்கிரஸ் ஜெயிச்சதுமே 250-300 ஓட்டுக்குள்ளே தான். இதே போல் ஒவ்வொரு தொகுதிகளும் வெறும் 2,000-3,000-4,000-5,000, அதிகபட்சமாக எங்கேயாவது ரேரன் ரேர் தான் 10,000 அவங்களுக்கு தாண்டி போகும். சென்னையிலாம் 15,000 அந்த மாதிரி வித்தியாசம் வர்றதுக்கான காரணம் வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் ஒரு சில தொகுதிகளில் மொத்தத்தில் 284 தொகுதியில் ஒரு 100 தொகுதியில் வேணால் அப்படி நடந்துக்கலாம், அதிக வச்சுக்கிடுமே. ஆனால் எல்லா தொகுதியிலும் சராசரியாக ஓட்டே போடாத முட்டா கூ முட்டைகள்னு சொல்லுவாங்க, ஓப்பன் ஆகிடுதும் சொல்லணும். அவங்கள அவங்க வந்து கிட்டத்தட்ட 30,000 பேர் தொகுதிக்கு தொகுதி இருக்காங்க. இவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட கையில் அதிகாரம் கிடைச்சா சுட்டு தள்ளி போடுவாங்க. இல்லை அந்த அளவுக்கு போகல, அவங்க கிட்ட நம்ம ராஜபக்சே நடந்துக்க வேண்டிய அவசியம் வருது. இல்லை அந்த அளவுக்கு கடினம் இல்லை, எப்படின்னு கட்டிங்கன்னா ராஜபக்சே எவ்வளவு மோசமானவனோ
இந்திய திருநாட்டில் இருந்துட்டு ஓட்டே போட முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதே மனநிலை உள்ளவங்க தான் வைக்கலாம். இப்போ ஒருவேளை அவங்களுக்கு வந்து தொழில் படி நியமித்தன் காலமாக வெளியூர் போயிருக்கலாம், இல்லை வர முடியாத சூழல் இருக்கலாம் அப்படி சொல்லி. அதுக்கத்தான் அரசு என்னன்னா ஒரு தேர்தல் ஆணையம் வந்து அரசு விடுமுறை கூட கொடுத்தது. இன்னும் சொல்ல போனா அரசுகளுக்கு ஊதியம் கூட கொடுத்துச்சு அன்னைக்கு கூட அப்படின்னு. நிறுவனங்கள்லையும் கூட தனியார் நிறுவனங்கள்ல ஓட்டு நீங்க நீங்க சொல்றத நான் ஒரு விதத்துல ஏற்கிறேன். தேர்தல் ஆணையம் வந்து ஒரு பக்கம் நடைமுறை எடுத்தால் மக்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரி நான் சொந்த ஊர் நாகர்கோவில், நான் சென்னைக்கு வேலைக்கு போறேன், நான் மதுரைக்கு வேலைக்கு போறேன், நான் அதுக்கு இப்ப எப்படிப்பா ஓட்டு போட முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு நாள் லீவுக்காக வர முடியாது. அன்னைக்கு வந்தோம்னா எனக்கு வந்துட்டு அந்த ஒரு நாள் வேலையை மட்டும் லீவை மட்டும் நீ பாக்குறேன், அப் அண்ட் டவுனு டிராவல் செலவு பாரு. நான் வந்த சொந்த ஊருக்கு வந்து ஒரு நாள் ஓட முடியாது, கூட ரெண்டு நாள் இருக்கணும், வேலை பாதிக்கும், பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் கூட்டு வரணும், இவ்வளவு செலவு இருக்க, யார் தருவோம், ஒப்பனை தருவோம் அப்படின்ற மாதிரி நீங்க பாத்துட்டு இருக்க, நீங்க கேட்கறது தோணுது. ஆனால் யதார்த்த உண்மை நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஏன்னா நான் லண்டனில் இருந்தானே, பிரிட்டனில் இருந்தானே, நான் மத்திய பிரதேசத்தில் வேலை பார்த்தாலும் சரி, எனக்கு ஓட்டு போடுற உரிமை தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கா, அதை கொண்டு வா தேர்தல் ஆணையத்தில் அப்படின்னு சொல்லி அதை வேணாச்சு இப்போ என்ன ஃபோர்ஸ் பண்ணணும்ல. இப்போ அந்த கருத்தையும் நம்ம முன் இப்போ இளைஞர்கள் பக்கத்தில் உங்களை மாதிரி தம்பிகள் மக்கள் அது வலுப்பெறுது. நம்மளும் முன் வைக்கிறோம், என்ன வைக்கிறோம்னா, நீங்கள் ரேஷன் அரிசியில் துணைவியார் போய் கடையில் வாங்கினோன்னு எனக்கு செய்தி வந்துடுது. அரிசி வாங்கிட்டியா, பருப்பு வாங்கிட்டு, என்ன வாங்கிட்டேன்னு செய்தி வருது. ஆதார் அட்டை என்ன மாத்தானு செய்தி வந்துடுது. பள்ளி பிள்ளையில வந்து பள்ளிக்கூடம் போறனா கூட உங்களுக்கு மகள் இன்று பள்ளிக்கு வரதுலன்னு செய்தி வருது. நீங்கள் வாக்கு செலுத்தினீர்கள், செலுத்தவில்லை, செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தா இருக்குன்னு ஏன் குந்தியில் வரல? அது அவ்வளவு ஜியோ கரண்ட் சிம் வாங்க போறீங்க, என் ரேகை வைக்க இல்ல எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சு சொல்றாங்க நீங்க, என் ரேகையை வச்ச உடனே போட்டோ எடுத்துறேன், எந்த பள்ளி, எனக்கு பாஸ்போர்ட் இருக்கா, எனக்கு பேன் கார்டு இருக்கா, எனக்கு அக்கௌண்ட் இருக்காங்க, ஒண்ணுமே இல்லை. நான் சாதாரணமா செல்போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ நான் ஃபேஸ்புக் அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்கேன். இதுல ஏதாவது லோன் கொடுக்குற ஆப் இருந்துச்சுன்னா அந்த ஆப் சும்மா ரெண்டு நிமிஷம் பார்த்தேன், அந்த ஆப்ல நிறுத்தி டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பா படிச்சு பார்த்துட்டா அடுத்தடுத்து வர்ற விளம்பரம் பூரா என்ன வருது, அந்த ஆப் லோன் கொடுக்குற ஆப்பா விளம்பரம். அப்போ அது சாதாரண செல்போன் கம்பெனிக்காரனால கண்டுபிடிக்க முடிஞ்ச அந்த விஷயத்த 130 கோடி மக்களை நிர்வகிக்கிற இந்த தேர்தல் ஆணையம் முட்டா பிள்ளை கண்டுபிடிக்க முடியாது. காலங்களில் இதை தேர்தல் ஆணையம் கவனத்தில் எடுக்கணும். இது போல பல கோரிக்கைகள் வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் வரம் முறையே மாற்றணும். நிறைய தொடர்ச்சியாக, அதாவது ஆங்கிலேயர்கள் இருந்ததுக்கு அப்புறமாக கிட்டத்தட்ட அந்த 60 வருஷத்தில் இருந்த தேர்தல் முறையை நீங்க தேர்தல் நடத்திட்டே இருக்கலாம், தவிர அந்த முறையை எங்கேயாவது மாத்திருக்கலாம். மாத்திருக்கா, ஓட்டு பெட்டில இருந்து இப்ப வந்து அந்த பெட்டிக்கு டிஜிட்டல் பெட்டிக்கு. அது என்ன சிக்கல்னா, ஒரு நான் இந்த பகுதியில் ஒரு என்னுடைய வார்டுக்கு நிக்கிற போது நான் குறிப்பிட்டு அமைப்பா இருக்கணும். நீங்க கேட்ட தேர்தல் இணையத்தின்படி ஆண் வேட்பாளரா ஆண் வேட்பாளர், பெண் வேட்பாளரா பெண் வேட்பாளர், இந்த ஆண் பெண்ல தனி வேட்பாளர் பொது வேட்பாளர்னு வச்சுக்கோங்க. இந்த வார்டுல நான் பிறந்தா கூட இன்னொரு வார்டுல போய் நிக்க முடியாது. சொந்த கிராமத்துல ஊராட்சி மன்றத்துல நான் இன்னொரு வார்டுல நிக்க முடியாது. ஒரு நிபந்தனை இருக்கு, கட்டுப்பாடு இருக்கு, தேர்தல் ஆணையம் வச்சிருக்கு. அதே மாதிரி சட்டமன்றமா இந்த தொகுதியில் இருக்கிறவர் இந்த தொகுதியில் போய் வாக்கு செலுத்த முடியாது, அப்படி ஒரு வரமுறை இருக்கு. அதே போல அந்த தொகுதியுடைய வேட்பாளர் வந்து ஆண்னா ஆண் நிக்க முடியும், பெண்ணா பெண்ணா நிக்க முடியும், இல்லைன்னா அவர்கள் வந்து தனி பொதுன்னு வச்சிருக்கீங்க. இது போல ஊராட்சி ஒன்றியம், பஞ்சாயத்து, மாவட்ட கவுன்சிலர், எம்பி, எம்எல்ஏ எல்லாவற்றிற்கும் தனி பொது, ஆண் பெண் இப்படி என்று வரமுறை வச்சிருக்கீங்க. இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை மட்டும் ஆளுவதற்கு எந்த வரமுறையும் கிடையாது. ஆணோ பெண்ணோ எவர் வேண்டும்னாலும் நிக்கலாம் என்பது கருத்தை ஒருபோதும் ஏற்க முடியாது. இது அடிப்படையில மாற்றம். நீங்க அதை வந்து கேக்குறீங்க, அது தேர்தல் அனைத்து கடமை. நீங்க அந்த மாதிரி ஒரு கருத்தை கேக்குறீங்க. நான் ஒரு சில விஷயத்த மக்களிடத்துல கேட்க விரும்புறேன். இப்போ மக்களாட்சி அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, மக்களே மக்களால் மக்களுக்காக நடத்தக்கூடக்கூடிய ஆட்சின்னு பள்ளிக்கூடத்துலலாம் படிச்சுட்டு எழுதிட்டு 2 மார்க் வாங்கிட்டு வந்திருப்போம். ஆனால் அதில் விஷயம் என்னென்னா, இங்கே மக்களாட்சி நடக்குதா அப்படின்ற கேள்வி முன் வைக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு எம்எல்ஏ, அவரும் ஒரு எம்எல்ஏ, இவரும் ஒரு எம்எல்ஏன்னு அப்படியே பறக்கி 117 எம்எல்ஏ தமிழ்நாட்டில் வந்துட்டு ரோட்டில் ஒருத்தனை கூப்பிட்டு, குப்புசாமியாடா அவன் பேர், எடப்பாடி பழனிசாமியாடா அங்கே வா, ஏ ஓபிஎஸ்ஸா அங்கே வா, ஏ ஸ்டாலின் மகனா நீ வா, ஏ இன்பநிதியா நீ வா, நீ தான் முதலமைச்சர்னு கையை தூக்கிட்டீங்க 117 பேர்னு சொன்னால், அவர் எம்எல்ஏ, அவர் சீஃப் மினிஸ்டர், அவர் 6 மாத காலத்துக்குள்ளே தமிழகத்தின் எல்கைக்குள்ளே ஏதாவது ஒரு தொழிலை போட்டி போட்டு எம்எல்ஏ ஆகிட்டாருன்னா போதும். அதுக்கப்புறம் அவர் சீஃப் மினிஸ்டர் கண்டினியூ பண்ணலாம், தோத்து போயிட்டாருன்னா அதோட சீஃப் மினிஸ்டர் முடிஞ்சு. அதை மாற்றதுக்கு இந்த சட்டத்தை மாற்றணும் மாதிரி. அப்போ மக்களாட்சி என்ன, நீ நீ நான் டைரக்டாக சீஃப் மினிஸ்டர் ஓட்டே போடலாம், எம்எல்ஏ தான் ஓட்டு போட்டேன், நீங்கள் பாருங்கள், தத்துவமே தப்பாக இருக்க முடியும். அதுக்கு தான் இந்த முறையை சொன்னோம். இப்போ நீங்கள் எப்படி ஒரு சட்டமன்றத்துக்கோ ஊராட்சி மன்றத்துக்கோ எம்எல்ஏக்கோ ஒருவர் தான் நிற்க முடியும், இவர் தான் போல தமிழ்நாட்டில் நீங்கள் நீங்கள் வச்ச கோரிக்கைக்கு சொல்ல வரேன், பெண் தான், பெண்ணில் தனி 5 ஆண்டுகள் முதலமைச்சர்னா நீங்கள் சொல்கிற மாதிரி யாருனாலும் இவர் கையை அமைச்சு முதல் வேட்பாளராக சொல்ல முடியாது. குறிப்பிட்ட அவர் தான் தனியாக தனியாக. போன தடவை நாங்கள் பாருங்கள் ஒரே ஹோட்டலில் 3 முதலமைச்சர் பார்த்தவங்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்து எழுதா இருந்தாங்க, ஓபிஎஸ் இருந்தார், இபிஎஸ் இருந்தார், கொடுமை இடையில டிடிவி வர பார்த்தாரு, சின்னம்மா வர பார்த்துச்சு, வந்துருந்தா 5 முதலமைச்சர் நாடு தான். இந்தியாவிலேயே சமூக நீதியை போற்றுகிற முதன்மை உச்சாணிக்கும் இருக்கிற திராவிட அரசு இன்ன வரைக்கும் முதலமைச்சர் பொறுப்புல ஒரு தாழ்த்தப்பட்ட துருப்படுத்தப்பட்ட மக்கள் வரைக்கும் அங்கீகரிக்கிறார். இனி எத்தனை காலம் முதலமைச்சர் விடுங்க, துணை முதல்வருக்கு அங்கீகரிக்கிறார். அதுதான் நான் இப்ப உங்கள்கிட்ட உங்க வழியிலே வரேன்.
ஒரு 10 வருஷம் கழிச்சு, ஒரு 50 வருஷம் கழிச்சு 6 சீட்டுலேருந்து 8 சீட்டு கொடுப்போம், இதுதான் நடக்கும். அப்போ நம்ம என்ன கேட்கறோம்னா, இத்தனை ஆண்டுகள் எனக்கு ஒரு ஒன்றிய கவுன்சிலருக்கு, மாவட்ட கவுன்சிலருக்கு, எம்பி எம்எல்ஏக்கு வச்ச முதலமைச்சருக்கு தனி பொருட்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒரு பெண் 5 வருஷம் இருக்கும்னு சொன்னா, இந்த ஸ்டாலின், இந்த உதயநிதி ரொட்டேஷன்ல போட சொல்றீங்க, இந்த உதயநிதி இப்படி துண்டாண்டலை மாத்தி கொடுவோம்ல, அது செய்யலாம். ஆனா இது ஒரு கட்டுப்படுத்தப்படுமா? ஆகா, இனி வந்து எல்லாரும் முதலமைச்சர் ஆக முடியாது, குறுக்க மறுக்க வர முடியாது. அப்போ அதுக்கான ஜனநாயகம் வந்து உருவாக்கப்படும், அதுக்கான தகுதியான ஆட்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றது இந்த சாதி ரீதியான முதலமைச்சர் பதவிகளை ரொட்டேஷன்ல கொடுக்கணுங்கிறீங்க, அது விஷயம் எடுத்துக்கிறேன். ஆனா அதே சமயத்துல மக்களை முதலமைச்சருக்கு ஓட்டு போடுற சிஸ்டத்தை கொண்டு வரணும். நீங்க எம்எல்ஏ ஓட்டு போட்டீங்க, எம்எல்ஏக்கெல்லாம் கூடி 117 பேர் கூவத்தூர் ரெசார்ட்ல அடைச்சு வச்சிட முடியும், அந்த ரெசார்ட்ல கொண்டு அடைச்சு வச்சிட முடியும். கூவத்தூர் இதை இவங்க ஜெயிச்சுட்டாங்க, இவங்க அறிவாளியில கொண்டு அடைச்சு வச்சிட முடியும்னா யாரு ரோட்ல போறவங்களுக்கு? நீ தான் முதலமைச்சர் முதலமைச்சர் ஆயிடுற. கேள்வி, பஞ்சாயத்து பிரசிடண்ட் தேர்ந்தெடுத்தனா, ஒன்றிய கவுன்சிலர் தேர்ந்தெடுத்தனா, மாற்று கவுன்சிலர் கள்ளச்சாரம் பெரும்பான்மை 90%. அதனாலதாங்க கொரோனா காலகட்டத்தில் நாங்க கம்பு கட்டி வரிசையா நின்று போலீஸ் பாதுகாப்போட 3 கிலோமீட்டர் நின்று குடிச்சோம். அரசு நாங்க கள்ளச்சாரத்து போனோம், அப்போ அரசு சொல்லிச்சா சரியா செய்தான். அதே போல தேர்தல் அறிவிக்கைய ஓட்டு போடுதான். இது ஓட்டு போடாதவன்னா அரசு இந்த முடிவு எடுக்கட்டும். நீங்க ஓட்டு போடாதவர்களுக்கு குடி வந்த தண்ணி தரல ஒரு தடங்கல், ஒரு நிபந்தனை. அதே மாதிரி வாகனத்துல ஒரு நிபந்தனை, அண்ணன் திசிவான்னு சொல்லுவார்ல, நீ வந்து ஓட்டு போட்டது இருந்தா தான் உனக்கு வாகனத்துல லைசென்ஸ். அதெல்லாம் வேண்டாங்க, ஓட்டு போடலாம் தாத்தா சொத்துல பங்கு கிடையாது மட்டும் சொல்லுங்க. சொத்து இல்லாதவங்க நல்லா சொத்துல எழுதிவியா, எங்க தாத்தா எனக்கு சொத்து வேணும். நீங்க சம்பாதிக்கிறது உங்க பையனுக்கு இல்லாம பெறக்கூடாதுல்ல, சொத்து தேத்து தேச்சானே. உங்க பையன் சம்பாதிச்சாருன்னு அவர் பேரனுக்கு இல்லாம பெறக்கூடாது, உங்க தாத்தா ஓட்டு போடல அதனால உனக்கு சொத்து கிடையாது. இன்னைக்கு அடிப்படை ஒரு வாகனம், வீட்டை விட்டு யாரும் வாகனம் போகாம இருக்க முடியாது. ஏன்ட வாகனம் இல்ல, அது வேற பிரச்சனை. அப்படி வாகனம் இல்லாம ஒரு முறை இல்லைன்னா எனக்கு வாகனம் இல்லை, வீட்டில் மின்சார வசதி இருப்பாருங்க, அதை தான் பிடிங்கிடணும். ஒரு நாள் கரண்ட் போயிடனா பெருசை போயிட்டு பெரிய ஓட்டு போடல, உனக்கு கரண்ட் கிடையாது, ஒரு மாதம் நீட்டில் இட ஓட்டு போட்ட போல போட்டு ரசீது வாங்கி வச்சிருப்போம்னா, அப்படியான முறையை சின்ன சின்ன முறையை கொண்டு வரும். இந்த மாதிரி கொண்டு வரும்போது தான் ஓட்டு போடுறதுக்கு. அதை விட அந்த ஓட்டு போடாமலே நான் ஒப்பைத்திடலாம், என்னங்க பெரிய நாடு, நான் ஓட்டு போட்டுற நாடு திருந்திருமா? நோட்டாரும்னு வச்சிருக்கலாம், அதில் போடு, எதுக்காவது ஒன்று போடு. எவனுமே சரி, நோட்டாலும் சரியில்லைங்க, அப்போ அவன் எம்எல்ஏ நிற்கலாம்ல. இல்லை எதுக்கு இது, எதுவுமே சரியில்லை, அவஞ்சல் எவஞ்சல்ல. அப்படி எதாவது அரசிட குறைக்க வைக்காம இருக்கியா? எவனும் சரியில்லை தண்ணி உனக்கு வசதி எதுக்கு, எவனும் சரியில்லை ரோடு வசதி உனக்கு எதுக்கு, எதுவும் சரியில்லை மின்சார வசதி உனக்கு எதுக்கு? அப்படியே நீங்க வேண்டியது எனக்கு இல்லை. அப்படியே அதான் நான் என்ன சொல்றேன், நான் ஒருத்தர் வந்து இப்போ தஞ்சாவூர்ல இருந்து போய் சென்னையில வேலை பார்க்கறேன், சென்னையில வேலை பார்க்கற அவர் சென்னையிலே ஓட்டு போடுற சிஸ்டத்தை வைக்கணும். நீங்க அங்க இருக்கிற தலைமை தேர்தல் அலுவலகத்து போகலாம், அங்க இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸ் போகலாம், அங்கிருந்து தாசில்தார் ஆஃபீஸ் போகலாம், அங்க போய் சிம் கார்டுக்கு ரேக வச்ச உடனே உனக்கு டேட்டா எடுக்க முடியாது, கைரேகையில உங்களுக்கு ஓட்டு போட முடியாதா? குறைஞ்சபட்சம் நம்ம அலைபேசிலேயே அதுல தேர்தல் ஆணையம் இந்த தொகுதி வாசல் சட்டமன்ற தொகுதியா அலைபேசி கூட வந்து நாளைக்கு வந்து சிஸ்டத்தை ஹேக் பண்ணிடும் பட்டன்ல பிரஸ் பண்ணும் போதே லைட் எரியலங்க, ரேகை வச்சு ஓட்டு போட்டு ஒரு மாத்த முடியாதுல்ல. இன்னைக்கு ஆதார் கார்டோட எல்லா கடையும் நினைச்சிட்டான், கக்குசு ஒண்ணுக்கு போற காண்ற இந்த பாத்ரூம் போற இது பால் கார்டு மற்ற ஐட்டங்களை மட்டும்தான் ஆதார் கார்டோட இணைக்கல, மற்றபடி பேன் கார்டுங்க ரேஷன் கார்டுங்க எல்லா கடையும் நினைச்சிட்டான். பள்ளிக்கூடத்து பிள்ளையோட மார்க்ஷீட்டை மட்டும் அதில் இணைக்கல, அந்த இந்த தேர்தல் இந்த இந்த தேர்வில் எவ்வளோ மார்க் வைங்க அதான் ஆதார் கார்டில் இணைக்கலாம். இந்த நம்ம இது சொட்டு மருந்து விடுவாங்கல்ல, சொட்டு மாதத்தில் 6 மாதத்துக்கு இருக்க எல்லா பேருந்து நிலையம் அரசு எல்லா இடத்துலையும் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து விடுவாங்க, அதே ஆதார் கார்டு நினைச்சாச்சு, ஒரு தேர்தல் அதிகாரி கூட சொல்லாம அரசு இதை கவனத்தில் எடுத்து வருகிற அரசு, இன்றைக்கு இந்த அரசுக்கு 100 அரசு வரும், நீங்கள் அரசாக இது என்ன நடைமுறைப்படுத்தணும், இதை சட்டமாக்கணுங்கிறத நம்ம வலிமையா. அது ஒரு பக்கம் சொல்றீங்க, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் வந்து நான் வந்து நல்லவனுக்கு தான் ஓட்டு போடுவேன், என் மதத்துக்கு
இடையூறு பண்ணாதான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லுது. இந்த மத அடிப்படையில் ஓட்டு போடுறாங்க பாருங்க, அவங்களெல்லாம் முதல்ல வந்து இந்த இந்தியா விட்டு விரட்டணும். இல்லை, அவன் தான் அந்த மதத்துக்கு கேடு, அந்த மதத்துக்கு கேடு, நாட்டுக்கே கேடவில்லை. நாட்டுக்கு வந்து மொத்தத்திலே எல்லா மதங்களும் கேடு. ஆனால் எவன் தன் மதம் வந்து இதை வழிபாட்டு வழி நடத்துன்னு சொல்கிறானோ அவன் தான் அந்த சாமிக்கும் அந்த மதத்துக்கும் பெருங்கிடையாது. உதாரணத்துக்கு இந்த இடத்துல சொல்லும்போது சில பேர் எனக்கு சிறுபான்மையினர் ஓட்டு செதஞ்சிருப்பாங்க. ஓட்டு செதையுதுங்கிறதுக்காகவே பல பேர் அவங்களை எதிர்த்து அந்த உண்மையை பேசுகிறதே இல்லை. எங்கேயாவது குரானில் வந்து இல்லை மற்ற வழிபாட்டு தலங்கள்லேயே வந்து சாராயம் குடிக்கிறோம் அது ரொம்ப நல்லது, சாராயம் குடிக்கலன்னா வந்து உங்கள் மதத்தில் ஏற்றுக்கிட மாட்டேன் அப்படின்னு ஏதாவது மதத்தில் எழுதியிருக்கா? கிறிஸ்தவத்தோட ஒயின் குடிங்க புனித தீர்த்தம் சொல்றது, அதாவது அது அது குடிக்கணும்னு சொல்லல, ஒயினை வச்சிருக்கான் பயன்படுத்துறாங்க. ஆனால் ஒயின் தான் குடிக்கிற மாதிரி டாஸ்மாக குடிக்க கூடாது. இப்போ இந்த இஸ்லாத்துல எங்கே எழுதியிருக்கான், கிறிஸ்தவத்தில் எழுதியிருக்கான், புத்த மதத்தில் எங்கே ஏதாவது எழுதியிருக்கான், இதுலையுமே எழுதலை. ஆனால் இந்த விற்கிறக்கூடிய அயோக்கியர்களுக்கு ஏன் கூட்டணி வைக்கிறான், ரெண்டு சீட்டு பிச்சை எடுக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த மக்கள் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்கிற கோபம் எனக்கு இருக்கு. இல்லை மக்கள் சிந்திக்காமல் மக்கள் வந்து சிந்திச்சு விட்டு கிடைச்சலே மதம் தான் முக்கியம்னு ஓட்டு போட்டுருந்தாம்ல, மதம் முக்கியம்னு மத குருமார்கள் பேச்சை கேட்டு ஓட்டு போடுறதுன்னா அப்போ மதத்தில் சொல்லலையே இந்த கட்சிக்கு இவன் கூட்டணி வைக்கிறான், இந்த அயோக்கிய மத குருமார் பிராடுன்னு தேடும் தேடும் அப்போ ஒரு விடையும் சொன்னேன். என் மக்கள் எதை ஒன்றையுமே எதிர்க்காமல்ல முழுமைக்கு ஏற்கவும் இல்லை. நீங்க போராடுதான் ஒரு இடத்துல டாஸ்மாக கூட எவ்வளவு மக்கள் போராட்டம் நடந்தது, போராட்டுதான். அந்த போராடும் போது எந்த கிறிஸ்தவ அமைப்பு போராடுதா, இஸ்லாம் அமைப்பு போராடுதா, ஜெயின் மதம் போராடுதா, புத்த மத அமைப்பு போராடுதா, எந்த சாதிக்காரனாவது ஏன் சாதிக்காரன் கண்டிப்பா மதம் குடிச்ச மது குடிச்சான்னு நினைக்கிறான், அப்ப ஏன் அவன்லாம் போராடல? இல்ல அப்படி பொதுமக்கள்ங்கிற போரில் போராடுறான். எவன் போராடான்னு பாருங்க, அதிமுக ஆட்சி இருந்தா திமுக காரன் போராடுறான், போராடுறான். இப்ப எங்க போயிட்டா போலி போராளிகளை வைங்க. அரசுக்கு நம்ம இதை எப்படி சொல்லலாம்னா, அரசு இந்த போராட்டங்கள் வந்து அரசு என்ன சொல்லுது, வருமானம் வருது, அரசை வந்து இயக்கி வைக்க வேண்டியிருக்கு. அப்ப நான் வெள்ளரிக்கை கூட நம்ம கேட்டோம், வெள்ளரிக்கை கொடுங்க. அப்ப கூட செந்தில் பாலாஜி என்ன சொன்னாரு, மறுவால் வருகிற வருமானத்தை வைத்து அரசு இயங்கலை, நாங்கள் போடலைன்னாரு. அப்போ இந்த அரசு மறுவால் வருகிற வருமானம் எங்கே போகுது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோம். பாட்டலுக்கு 10 ரூபா ஆச்சு, அந்த ஊரில் போய் 600 கோடி வீடு கட்டுது. இப்போ ஈடி ரைடு வந்து உள்ள சுருளிராஜ மாதிரி மாறி உட்காந்துருக்காப்ல. ஆனால் ஒரு கட்டத்தில் சொல்கிறாரு, இது அரசு அரசு அரசுக்கு பெரு வருமானத்தை ஈட்டு கொடுக்குதுன்னு சொல்கிறாரு. பெரிய வருமானம் வருதுல, அப்போ ஒன்று பண்ணுங்க, நல்ல வருமானம் வருது. மசூதியை விட கோயிலை விட சர்ச்சை விட டாஸ்மாக அதிக வருமானம் கூட்டம் வருதுல. இப்ப இந்த மசூதியவும் இந்த கோயிலையும் இந்த சர்ச்சையும் நேரடியாக டாஸ்மாக ஆகிட்டோம், வாசல்ல போட்டு வித்தவன பிரச்சனை இல்லை, குடிச்சிட்டு உள்ளது அல்லலையே அடிச்சிடலாம்ல, உங்களுக்கு வருமானம் தானே. அப்போ இதை விட இது புனிதம் ஆகிட்டலாம், இதை விட இதுதான மகத்துவமா இருக்கு. இங்கே தாங்க சாதி மத பேதம் எல்லாம் வரிசையில் நிற்கும். நீங்க எங்கேயாவது உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி ஒழிச்சிருக்கேன்னு திராவிட கேட்டீங்களா? ஒழிச்ச ஒரே இடம் இருக்குங்க டாஸ்மாக இருக்கு, கயிறு கட்டி நிக்க விட்டுருக்கோம். தாழ்ந்த சாதி உயர்ந்த சாதி மோதி ஒண்டி அடிச்சுக்கிட்டு நான் ஐயர் நான் பிள்ளை மாதிரி நான் செட்டியார் கவுண்டர் நாடாரு நான் எதுன்னு பாக்கல. கோயிலுக்கு கூட வெள்ளி செவ்வாய் தான் கூட்ட இருக்கு, பள்ளிவாசலுக்கு அந்த தொழுது நேரத்தில் மட்டும்தான் கூட்டம் இருக்கு, சர்ச்சில் வந்து அதிகாரம் மட்டும் இங்கே 24 நேரமும் எப்பவும் கூட்டமாக இருக்கு. அப்போ நைட்டு கடையை திறந்து வச்சு இன்னும் கூட்டம். அப்போ அரசுக்கு அதுக்காக நம்ம இதெல்லாம் ஆக்கிட முடியுமா? முடியாது. ஏன்னா இது மக்களை நல்வழிப்படுத்தும், இது மக்களை கேடாக்கும்னு அரசு உணருது. அதை செய்யணும், உணர்ந்து இது இதை செய்யணும். அதுதான் சொல்கிறேன், அந்த செய்யணும்னு சொல்றீங்கல்ல, அதை யார் செய்வான்? அதை செய்யறதுக்கு அரசு இல்லை, அரசு தீர்மானிக்கிறது கூட்டம் இருக்குல்ல, ஓட்டையும் போட மாட்டேன். ஒரு தொகுதிக்கு 30,000 பேர் ஓட்டு போட மாட்டாங்க. இவன் ஒழுங்க ஓட்டு போட்டால் நல்லவே வந்துடும்ல, ஏன் ஜெயிச்சு நமக்கு என்ன கழிக்க போறான்னு ஓட்டே போடுறது இல்லை. ஆனால் அவன் தான் அன்னைக்கு பாருங்க எங்கேயா குடிச்சிட்டு ஹனிமூன் போயிருவான், ஊட்டி அவன் எந்த ஐடியில் வேலை பார்க்குறோம், நாங்கள் பெரிய வேலை பார்க்கோங்க அப்படிங்க. அப்போ இந்த ஓட்டு போடாமல் இருக்கிறவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் சொல்கிற நினைக்கிற இந்த ஒழிக்க நினைக்கிற அந்த டாஸ்மாக ஒழிக்க முடியும், மலை வளத்தை தடுக்க முடியும். ஒரு யோசனை தொடரலாம, இந்த வாக்கு செலுத்தாதவங்களுக்கு இந்த அலைபேசியில வந்து நம்ம சிம் கார்டு கொடுக்கணும்ல, அலைபேசி அவன் பயன்படுத்தக்கூடாது. அப்ப இந்தியாவே திரும்பிடும், ஒரு நாள் ஆண்ட்ராய்டு போன எடுக்காம ஒரே ஒரு சிம் கார்டு நீங்க எனக்கு கொடுக்கணும். நான் ஏர்டெல்லையோ வோடபோன்லயோ நான் உறுப்பினர் ஆனோம்னா, இந்த நான் முகவரா இருக்கோம்னா, நீங்க ஓட்டு போட்ட ரசீது வச்சிருக்கீங்களா? எந்த சிம் கார்டுலாம் சரி, ஓட்டு போட ரசீது இருந்தா தான் உங்களுக்கு நான் வந்து சிம் கொடுக்க முடியும்னு சொல்லி கள்ள ஓட்டாது போட்டுறாரு. அப்போ ரெண்டு ஒன்று கூட ஒருத்தர் இந்த நெட்ஒர்க் இருக்குல்ல, இந்த ஏர்டெல் வோடபோன் இவங்களுக்கு அரசு என்ன செஞ்சிடணும், நீ கொடுக்கறவனுக்கு வாக்கு செலுத்தின ரசீது இருந்தா மட்டும்தான் நீ கொடுன்னு சொல்லிட்டா ஒரு சிம் கார்டுக்கு ஒரு ஓட்டு. சரி, அதாவது இந்த மக்கள் மேல எனக்கு வந்து தீராத கோபம் இருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் தோற்கடிச்சது திமுக அப்படின்னு கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கு. என்ன கேட்டால் அந்த இடத்துல திமுக தோற்கடிக்கல, தோற்கடிக்கிறதுக்கான பிரச்சனையை தோற்கடிக்கிறதுக்கான வேலையை செஞ்சுது. அன்னைக்கு ஓட்டே போடாத அயோக்கிய போய் தான் அதுக்கான காரணம். அவரோட பேரன்கள்லாம் உண்மையாக திரும்புங்க. அன்னைக்கு காமராஜரை தோற்கடிச்சிட்டீங்க,
அவர் அவருடைய பிள்ளைங்க அவனுடைய நிலைப்பாடு என்னவா இருந்திருக்கும் அன்னைக்கு? ஒன்னு ஒன்னு ஆதரி இல்ல ஏத்து நில்லு, ஒன்னு இல்லாம போய் மண்ணா போ. 100% ஓட்டுப்பதிவுன்னு ஒரு நாட்டுல வர முடியாது. என்னங்க நாடு சிங்கப்பூர் இருக்குது, ஓட்டு போடலாம் உனக்கு நீங்க வீடு வாங்க முடியாது, உன் பிள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்க்க முடியாது. எதுக்கு எடுத்தாலும் சிங்கப்பூர் உதாரணம் சொல்ற நாம ஓட்டிங் சிஸ்டத்தையும் சிங்கப்பூர் கொண்டு வரல. எதுக்கு எடுத்தாலும் ஜப்பான் அப்படின்னு சொல்ற நாம ஜப்பான்ல ஓட்டு போடலாம் என்ன ஆகும்? எவ்வளவு ஒரு டெடிக்கேட்டடா மக்களை வச்சிருக்கேன், டிசிப்ளின் அப்படிங்க. எங்கேயாவது மக்கள் டிசிப்ளினா பஸ் ஏறத பார்த்தேன், பஸ் ஸ்டாண்ட்ல எவ்வளவு எல்லாம் அங்கதான் அங்கே வச்சுட்டு போய். இப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம அதை ஆழ்ந்து சிந்திக்கும் போதுதான், ஆதார் அட்டையோ ஒரு போட்டோவோ இல்லைன்னா நமக்கு சிம் கார்டு கொடுக்க மாட்டேங்காமல, அதை அடிப்படையா இருந்ததுன்னு கொடுக்கலாம். அது மாதிரி இனிமேல் ஓட்டு ரசீது அது அடிப்படைன்னு கொண்டு வரணும். ஓட்டு போட்டு ரசீதை கொடுத்த மட்டும் இன்னொன்னு, ஓட்டு போட்டு ரசீது வந்தாத்தேன் காசுன்னு கட்சிகள் சொல்லிச்சுடும். எங்கடா ரசீது தான் சிம் கார்டுன்னா இந்த ரசீதை கொண்டு வந்துடும், என் கட்சிக்கு தான் போட்டிருக்கியா அப்பத்தே உனக்கு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரர்கள் செலவு குறையும் இல்ல, சும்மா சும்மா கூட டிடிவில அள்ளி இறைச்சாரு, பாவம் தோத்து போயிட்டாரு. அப்போ இந்த அரசு இந்த நெட்ஒர்க்கை ஒரு சட்டமாக்கும் போது இதெல்லாம் சரி பண்ணணும். அரசு தான் டிடிவின்றதான் இப்போ அந்த தொகுதியை பற்றி சொல்லணுங்கிற கடைசியாக ஆசை வருது. அந்த தொகுதியில் இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவில் ஒரே ஒருத்தோட கூட தமிழன் ஜெயிக்கலையா? கோயில்பட்டின்னு நினைக்கிறேன். இல்லை அது சூழல் சூழல் இல்லைன்னா பெருவாரியான மக்கள் அப்படித்தான் இருப்பாங்க. இத்தனை ஆண்டு நம்ம அரசியல் அப்படித்தான் இருந்தது, இங்குள்ள அரசியல் களம் இருந்து தலைவர்கள் இருந்தாங்க. நீங்கள் தமிழர்கள் ஏன் ஜெயிக்கலன்னா தமிழர்கள் யார் இம்பார்ட்டனா திமுக இருந்துச்சு இம்பார்ட்டன்? எடப்பாடி நின்னார், இவர் நின்னார், டிடி நின்னார்ல, சொந்த சாதிக்காரனே தோக்கடிச்சாங்க. அதுதான் இப்போ அது தொடர்ச்சியாக உடனே நடக்காதுல்ல, தொடர்ச்சியாக அதில் இப்படியாவது அவன் விழிப்புணர்வு இல்லை பாருங்க. அப்போ ஓட்டு அப்போ கூட அந்த தொகுதியில் பாருங்க, அதான் டிடிவி தோத்தது காரணம் பாருங்க, அப்போ ஓட்டு போடாதவங்க. அண்ணன் சொல்லுவார், முழுக்க முழுக்க வந்து சாதியவும் மதம் தான் அங்கே போதிக்கப்பட்டிருக்கு, இன உணர்வு போதிக்கப்படல. நீங்கள் அங்கே சாதியை தான் பாட்டிருக்கீங்கன்னா அதே சாதிக்கார இன்னொரு அண்ணாந்திக திமுக கட்சியில் பொறுப்பாளராக இருக்கார், அங்கே பிளவு போட்டு நிற்கும். நீங்கள் தமிழன் என்ற உணர்வு ஊட்டிப்பட்டிருப்பீங்கன்னா அங்கே தமிழனான்னு இருப்பான். அங்கே சாதியாக நிற்கலன்னா இதே சாதியில் இன்னொருத்தர் அங்கே கூட்டம் உங்களுக்கு தெரியுமில்ல, அண்ணாந்திக்காரா பிளவு அரசியல செய்வான். நீங்கள் ஒரு சாதியை பாட்டிருக்கீங்கன்னா அதுக்கு எதிராக இன்னொரு சாதியில் அங்கே அண்ணா எல்லா எல்லா அரசியல் கட்சியும் கிட்டத்தட்ட வேலை தான் செய்யுது. அதனால நம்ம குறிப்பாக திமுக வந்து தெளிவாக செய்யும். நம்ம வந்து இன உணர்வோட இன உணர்வு அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு நாடார் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து ஒரு மாவட்ட ஆட்சியராக நல்லா வளர்ந்து வர ஆரம்பிச்சுக்கோங்களேன், அவருக்கான அங்கீகாரம் கிடைக்குதுன்னா அவருக்கு அடுத்த போட்டியாக இதே சமுதாயத்தில் ஒருத்தர் வளர்த்து வச்சிருப்பாங்க. அதுதான் அப்போதான் இவனை தூக்கணும் அவனதையும் மாவட்ட ஆட்சியர் போடலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், தென்காசி எடுத்துக்கிடுங்க, இதே கிட்டத்தட்ட அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ அது நம்ம பேசும்போது கூட நம்ம அது பேசணும், அது வேற ஒரு தலைப்பு கூட பேசலாம். இப்போ மாவட்ட செயலாளர் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அது கட்சி வந்து அந்த அம்மையா வந்து அந்த அம்மையார் கூட இப்போ சமீபத்தில் பதவியில் நீக்கி விலகிட்டாங்களுக்கு, அரசே நீக்கிடுச்சு அவரை மாவட்ட கவுன்சிலர், பெண் மாவட்ட கவுன்சிலர் வந்து பதவியில் வந்து நீக்கிட்டாங்க. ஆனால் அந்த அம்மா போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு மனு கொடுத்துருக்கு. மனு கொடுத்த உடனே பொறுப்பில் வந்து தூக்குறாங்க. நம்மளுக்கு என்ன பட்டாங்க, உடனே மாவட்டத்தில் பொறுப்பு என்னமோ அடிப்படை பொறுப்பில் இருந்து நீக்கிற மாதிரியும் அவருக்கு தண்டனை கொடுத்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு பொறுப்புல இருந்து விலைக்கு தான் அவர் வருங்காலத்தில் ராஜ்யசபா எம்பியோ ஆகிறதுக்கு வாய்ப்பு ஆவாரு. ஆனால் இந்த அம்மா கொடுக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு இவங்க கொடுத்த புகார் மனுக்கு மாவட்ட ஆட்சியர் என்ன சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்தாங்க? அது வந்து அடுத்த பக்கத்தில் இருக்க டீ கடையில் பஜ்ஜி போடுறப்ப அந்த பேப்பர் ஒட்டி கொடுத்துட்டாங்க. அந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட எனக்கு பாதுகாப்பு இல்லை, நான் ஒரு மாவட்ட கவுன்சிலர், நான் பெண்ணாக இருக்கேன், எனக்கு பாதுகாப்பு. இவங்க கிட்ட அந்த மாவட்ட கவுன்சிலர்கிட்ட அந்த பகுதியினுடைய மக்கள் மனு கொடுக்கும்போது எந்த போண்டா கடைக்கு போச்சோ அதே கடைக்கு போச்சோ அதே கடைக்கு மனு போயிடும். ஆனால் நம்ம ஆட்கள் அது அதுதான் இதுதான் இந்த திராவிட கேவலத்தோட வெட்டி பேச்சில் நிறைய விஷயங்களை வெட்டியாக பேசியிருக்கணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி எங்களோட இணைஞ்சி வெட்டியாக மக்களிடத்தில் அரசியலை போதிக்கணும் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். அடுத்த ஒரு பதிவில் எங்களோட கலந்துக்க நம்புகிறேன். என்ன இனமான மக்களுக்கு வெட்டியாக பேசுறதை எதிர்பார்த்துட்டு வெட்டியாக தயவு செய்து கடந்து போகாமல் ஆக்கப்பூர்வமாக நமது வாக்குகளையும் நேரங்களையும் பொழுதுகளையும் வருகிற தலைமுறை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கருத்தில் கொண்டு ஒரு தூய அரசியலை எளிமையான அரசியலை நீங்கள் வாய்ப்பு கொடுத்து வளர வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.